ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பவர் ஸ்டேரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் ரிட்டர்னபிள் ஸ்டேரிங் ஜாக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டேரிங்கில். ஸோ இந்த நான் ரிட்டர்னபிள் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம ஸ்டேரிங் எந்த பொசிஷனில் விடுறோமோ அந்த பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் ஒரு எம்எம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாறாது. ரீசன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆயில் சர்க்குலேஷன் போனால் மட்டும்தான் இந்த ஜாக்கி வந்து வேலை செய்யுங்க. வீல்லேருந்து வரக்கூடிய லோடுனால பார்த்தீங்கன்னா அதோட ட்ராக்ஷன் வந்து பொசிஷன் மாறவே மாறாது. ஸோ அதனால் நீங்கள் உழவுல ஸ்ட்ரெயிட்டில் போகணுன்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு டர்னில் போகணுன்னாலும் சரி, நீங்கள் ஸ்டேரிங் வந்து ஸ்டேரிங்லேருந்து கை எடுத்துட்டீங்க அப்படின்னா வீலோட வந்து ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் கூட மாறாதுங்க. ஸோ அந்த வந்து ட்ராக்ஷன் மாறாமல் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணும். இது வந்து நீங்கள் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சடனாக ஒரு மேடு பள்ளமான இடத்துல ஏறி இறங்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீலில் வந்த லோடுனால உங்களுக்கு ஸ்டேரிங் பொசிஷன் மாதிரி உங்களுக்கு வந்து வண்டி வந்து திரும்புறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ஒரு வரப்புலேருந்து இறங்கினாலும் சரிங்க, இல்லை ஒரு மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கினாலும் சரி, நீங்களாக வந்து மேனுவலாக ஸ்டேரிங்கில் ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கோட பொசிஷன் வந்து மாற ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த வந்து நான் ரிட்டர்னபிள் ஜாக்கி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் லைஃபும் கூட, ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுள், உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வளர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ப்ளஸ் இந்த மாதிரி மேடு பள்ளங்கள் ஏறி இறங்கும் போது ஸ்டேரிங் மாறுற பொசிஷனும் வராதுங்க. ஸோ என்ன பொசிஷனில் விடுறீங்களோ நீங்கள் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பொசிஷனில் தான் உங்களுக்கு வண்டி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சார், ஃபஸ்ட் ரவுண்டு எந்த இதில் உங்களுக்கு டயர் வந்துட்டுருக்கோ ஸோ அதே பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுமே வருங்க. ஸோ இந்த உங்களுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் மேடு பள்ளமாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ட்ராக் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன நகருமே தவிர ஃப்ரண்ட், அதாவது வீலோட பொசிஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாது. இந்த ஜாக்கியோட பொசிஷன் வந்து அதே பொசிஷனில் தான் இருக்கும், உங்களுக்கு அதே சர்ஃபேஸில் தான் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ரவுண்டு என்ன இடத்துல வந்ததோ அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுமே வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீலில் ஒரு கல்லே போட்டிங்க அப்படின்னாலும் கல் மேலே ஏறி தான் டிராக்டர் போகுமே தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த லோடுனால வந்து உங்களுக்கு டயரோட பொசிஷன் வந்து மாறாது. ஏன்னா அது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தடம் மாறாது, அது தடம் ஒன்று, அது எப்போ சரியான மாறுறது அதில் வந்து மண்ணு லூஸ் ஆகி உங்களுக்கு அந்த வெயிட்ல வந்து ஸ்டேரிங் நகராது. இப்போ இதுவே வந்து நீங்கள் ஒரு காரிலேயோ இல்லை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சர்ஃபேஸில் விட்டீங்க அப்படின்னா எத்தனை ரவுண்ட் நீங்கள் கண்டினியூஸாக வந்து அவர் பேசிஸில் சுற்ற விட்டீங்கனாலும் சரி உங்களுக்கு அந்த பொசிஷன் மாறாதுங்க. நீங்கள் போய் ஒரு கல் போட்டு பார்த்தீங்கன்னாலும் ஒன்று கல்லை நகட்டும், இல்லைனா கல் மேலே ஏறி தான் போகும், அதே கண்ட்ரோலில் தான் போகும். ஓகே, ரெண்டு கூட டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது எப்படி ஃபார்வேர்டில் அந்த ட்ராக்ஷன் மெயின்டைன் பண்ணுதோ அது போலயே சார் இதில் ரிவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ஷன் மெயின்டைன் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் வைக்கிறீங்களோ அதே பொசிஷனில் தான் உங்களுக்கு ரிவர்ஸும் வரும். ஸோ இது வந்து அந்த சர்ஃபேஸோட மேடு பள்ளத்தில் தான் வந்து உங்களுக்கு ஜம்பிங்லாம் நான் ஷேக்கு தெரியுமே தவிர ஸ்டேரிங்கோட பொசிஷன் வந்து மாறாது. ஸோ இது ஃபார்வேர்டுக்கும் அதே மாதிரி தான் வேலை செய்யும், ரிவர்ஸ்லேயும் அதே மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து இந்த தானிய பயிர்கள் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துகிறாங்க. லோகியரில் போட்டு சுற்ற விட்டுட்டு அவங்க கூட தானியத்தை எடுத்து உள்ள மெதிக்கடிப்பாங்க.